வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி சரியான அளவு கொய்யா சாத்துக்குடி பப்பாளி இவற்றை உட்கொண்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் வர கிளீம் சர்வஜனமே வச்சமா ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்

ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்போ அந்த நேரம் அந்த கோரை நேரம் ராகு கேதுக்கு மட்டும் ராகு காலம் யமகண்டம் வேலைகளை சொல்லிடுறோம் அந்த கோரை நேரத்தை யார் ஒருவர் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர் என்ன காரணம் கருதி செய்கிறாரோ அந்த காரியத்தில் அடைகிறார் இப்போ உங்களுக்கு நல்ல செல்வ வளம் வரணும் நீங்க கோடீஸ்வரனா வாழ்க்கையில் நினைக்கிறீங்க இல்லைங்களா அப்படி ஒரு நல்ல ஆசை இருக்கு அப்படின்னா அவர்கள் என்ன செய்யணும்னா தினந்தோறும் வரக்கூடிய குரு ஓரையையும் சுக்கர ஓரையையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு ஓரைகளும் பண வெள்ளத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஓரைகள் யாரெல்லாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குரு ஓரையிலும் சுக்கர ஓரையிலும் தங்களுடைய முயற்சிகளை செய்யணும் ஒரு வியாபார முயற்சி இருக்கு அந்த நேரத்தில் அவர்கள் செய்வார்கள் அது மிகப்பெரிய லாபத்தை தரும் அந்த குரு ஓரையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வியாபார விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க சுக்கிர ஓரையில் பண பரிமாற்றங்களை மேற்கொள்கிறார்கள் பண வரவுகளை பெற தொடங்குகிறார்கள் அப்படின்னா அது செல்வத்தை அள்ளி கொடுத்து கொண்டே போகிறது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓரை சிறப்பாக அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கும் மன நிம்மதிக்கான காரியங்கள் செய்யணும்னா சந்திர ஓரையில் செய்யணும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கவிதை திறமை இருக்கு பாட்டு திறமை இருக்கு அப்படின்னா அதுக்கு புதன் ஓரையை பயன்படுத்தினால் கலைகளில் வெல்லலாம் நல்ல ஒரு பெண் பார்க்கும் படலம் இருக்கிறது சுக்கிர ஓரையில் செய்தால் அந்த பெண்பார்க்கும் படலும் வெற்றிகரமாக முடிகிறது அப்படி ஒவ்வொரு ஓரைக்கும் ரகசியம் இருக்கிறது குரு ஓரையும் சுக்கிர ஓரையும் அறிந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் நடக்கிறார்கள் அதனால் தான் வாழ்க்கையிலே அவர்கள் கோடிகளை வெல்கிறார்கள் நிச்சயமா சார் ஹோரை அப்படிங்கிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இதனால தான் ஹோரை அறிந்தால் போரை விழலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க அம்மா உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க கலா பேசுறேன் கலாமா சொல்லுங்க நீங்க யாருக்காக கேட்க போறீங்க கலாமா நீங்க யாருக்காக கேட்க போறீங்க நாத்தனார் பையனுக்காக கேட்க போறேன் அவருடைய பேர் அம்மா டேட் ஆஃப் बर्थ கலாமா உங்க இனிப்பு கொஞ்சம் கிளியரா இல்ல டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க 13 பதிமூணு ஏழு வருடம் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க கலாமா கலாமா இணைப்பில இருக்கீங்களா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து யார் பேசுறீங்க டிவி பாக்காதீங்க போன்ல எங்க கூட பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க கல்யாணம் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்க பிறந்த நேரம் சொல்லுங்க அவங்களோடது பிறந்த நேரம் பிறந்த நேரம் என்ன பிறந்த நேரம் தெரியுங்களா நேரம் தெரியலங்க சரி பரவால ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா பிரசன்ன வாயில பாத்துறோம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ஓகே திருமணம் குறித்து குறிப்பா என்னமா தெரிஞ்சுக்கணும்

அவங்களுக்கு வந்து இப்போ நாகதோஷத்தினாலே திருமணம் தடை என்று காட்டுகிறது இந்த நாகதோஷத்தை நிவர்த்தி செய்கிற போது நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில் உள்ள விநாயகர் கோயில்களுக்கு போங்க கணபதி ஹோமம் எப்போது செய்வார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கணபதி ஹோமத்தில் கொழக்கட்டை அதில் ஹோமத்துக்கு வந்து ஆகுதி கொடுப்பாங்க இல்லைங்களா உள்ள அந்த ஹோமத்திற்கு உரிய கொழக்கட்டை அதுக்குரிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படி நூற்றி எட்டு கொழக்கட்டைகள் செய்து கொடுங்கள் அது நல்ல முறையிலேயே இவருக்கு இருக்கக்கூடிய அந்த நாகதோஷத்தை போக்கிவிடும் சுபகாரியம் கூடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பருக்கு பிறகு திருமணம் கூடி வரும் அவருக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் வாழ்த்துக்கள் அழை நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ மேடம் நாங்க பெண்ணாயிரத்துல இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்கமா இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க என் பையன்காக கேக்குறேன் மேடம் ஓகே அவருடைய பெயரம்

என் பையன் படிச்சது வேலை ஒரு சரியான வேலை கிடைக்கல சம்பள தன்னவை அதனால நம்ம கவனிக்கப்படாதீங்க அவருடைய பேர்ல இருக்கிற வெற்றி அவர் வாழ்விலும் வரும் அதற்கான வழிமுறை இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேன் சார் வெற்றி என்ன படிச்சிருக்காரும்மா பிஏ படிச்சிருக்காரு சார் சரிங்கம்மா அதாவது இவர் ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா அவருடைய படிப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து அவருடைய ஒரு சரியான முறையில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவனுடைய ஜாதகம் காட்டுது படிப்புலேயும் கொஞ்சம் கவனக்குறைவு இருப்பதாகத்தான் ஜாதகத்தின் வாயிலாக நான் தெரிஞ்சு கொள்கிறேன் அப்போ இந்த குறைகள் நீங்களும் அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஷீரடி பாபாவை வழிபட்டு வர சொல்லுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபடணும் அவரை பன்னிரெண்டு முறை சுற்றி வரணும் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகள் அந்த கோயில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அப்படி செய்து கொண்டு வந்தால் இவருக்கு நல்ல முறையில வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க நான் லோகுநாதன் பேசுறேன் மேடம் சரிங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் மேடம் கேட்க போறேன் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு வந்து பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேடம் பத்தொன்பது நான்கு எழுபத்தி ஏழு ஓகே சார் பிறந்த நேரம் ஆமா

அந்த விவசாயத்துடைய பெருமையை புரிந்து கொள்கிறோங்கிறதே ஒரு நல்ல விஷயங்கள் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே விவசாயிகளாக இருந்து வரக்கூடியவர்கள் தானே அதனால மகிழ்ச்சியா இருக்கு இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்களிடம் ஒரு மனக்குழப்பம் இருப்பதாக உங்களுடைய ஜாதகம் சுட்டி காட்டுறது ஒரு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை நம்ம தொடர்ச்சியா செய்துக்கிட்டே போகணும் அதுல சில நேரம் வெற்றிகள் வருகிறது சில நேரம் தோல்விகள் வருகிறது இல்லைங்களா இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி அப்போ இந்த தோல்விகள் வருகிற போது கொஞ்சம் பொறுமையாக நாம் பணி செய்து கொண்டே போகணும் தொடர்ச்சியாக நம்முடைய பணியை செய்துக்கிட்டு வரணும் நாம் ஜெயிக்க முடியும் அப்படி தான் உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறேன் வரக்கூடிய இந்த தடைகள் என்பது தற்காலிகமான தடைகள் இந்த தடைகளை நினைச்சு நீங்கள் மனசால துவண்டு போறீங்க அப்படி எந்த வகையிலும் கவலை கொள்ளாதீர்கள் மெல்ல மெல்ல சூழ்நிலைகள் மாறும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு மாதத்துடைய முதல் நாள் ஒவொரு மாசம் தேதி அந்த கோயிலுடைய மடப்பள்ளிக்கான ஒரு செலவை நீங்க வந்து போய் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் நெய் கொடுத்து வரலாம் அப்படி நீங்கள் கொடுத்து வருகிற போது உங்களுடைய விவசாய விளைபொருள்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் நன்றாக இருக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் நல்ல முறையிலே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா ஓடுதே சார் அதை கொஞ்சம் நிறுத்தி எங்க பக்கம் இழுக்கணும்னா நாங்க என்ன சார் பண்றது வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டம் வராதான்னு பலர் காத்திருக்கிறாங்க நீங்க வந்து கேட்கிற கேள்வி அருமையான கேள்வி ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா நம்மளுடைய நேயர்களுக்காக அவரவர்கள் ராசிகளுக்கு என்ன செய்தால் அவர்கள் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அப்படி நம்ம பார்க்கலாம்னா உதாரணமா மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் இரண்டு பேரும் எப்பொழுதுமே கையில ஒரு சின்ன வேல் வச்சுக்கலாம் முருகப்பெருமான் வேல் வச்சிருக்காரு பாருங்க அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அவர்கள் கையில வச்சுக்கலாம் சின்ன அளவுக்கு வேல் இருந்தாலும் போதும் அவங்க வீட்டு பூஜை கூட வச்சிருக்கலாம் இப்படி தங்களோடு வேல் வைத்துக் கொள்கிற போது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி வைர நகையினால் அதிர்ஷ்டம் வருகிறது நகை எங்கெங்க நாங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் வைர நகையுடைய படம் ஒன்றை வீட்டிலே மாட்டி வைத்தாலும் போதும் நல்ல செல்வ வளம் பெருகும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படம் சரஸ்வதி படம் சரஸ்வதி அம்மனுடைய படத்தை வீட்டிலே மாற்றி வைக்கிற பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறது சரஸ்வதி கல்விக்கு மட்டுமல்ல மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவளும் சரஸ்வதி தான் அதே போல கடகராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில வடகிழக்கு பகுதியில ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியான ஒன்றை ஏற்படுத்தி வைக்கலாம் அப்படி இருக்கிற போது நல்ல செல்வ பெருகும் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் அசோக சக்கரம் இருக்கு பாருங்க

அதாவது உங்களுடைய ஜாதகம் வந்து அருமையான ஜாதகம்மா மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க சுக்கர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்மா அப்போ ஒரு வளமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த சுக்கரதிசை இருபது ஆண்டுகள் சுக்கர திசைமா அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகள் மிகப்பெரிய மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க போகணும் நிறைய படிக்கணும் நான் பொதுவாகவே நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் பெண்கள் நிறைய படிக்கணும் நல்ல நல்ல வேலைகளுக்கு போகணும் இனி அடிமை என்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது பெண்களுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நிகழ்ச்சியில் இப்போ பாத்தீங்கன்னா உங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஜாதகம் உடையவர்களுக்கு மிக அற்புதமான எதிர்காலம் உண்டு நல்ல படிங்க ஹையர் எஜுகேஷன் படிங்க வேலைக்கு போங்க நல்ல முறையிலே உங்களுக்கு திருமணமாகும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு திருமணத்துக்கு அதுக்கு முன்னாலேயே வேலை கிடைச்சி ஒரு பொலிவான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது என்னுடைய வாழ்த்துக்கள்மா

அம்மா கவலையே படாதீங்க கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கொடும் வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேக்கலாம் அம்மா வணக்கம்மா உங்க மகளுடைய ஜாதகம்மா அவங்க வந்து மீன லக்கணத்துல பிறந்திருக்காங்கம்மா சரிங்களா மீன லக்கணத்துல பிறந்து அவங்களுக்கு இந்த திருமண விஷயத்துல சில தடைகள் தெரிகிறது மற்ற தடைகள் எல்லாம் இயல்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அகன்று விடும் இருபத்தெட்டு வயசு முடிஞ்சு இருபத்தி ஒன்பது வயதிலே அவர்களுக்கு திருமணம் அப்படின்னு இருக்கு நல்ல முறையில திருமணம் கூடி வருமா தடைகள் தானாக அகலும் பெரிய பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை நல்ல முறையில உங்கள் அன்பு மகள் வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க புனித மலர் மேடம் சொல்லுங்க மணிக்கு யாருக்காவது கேட்க போறீங்க என்னோட பொண்ணு ஓவியா தான் மேடம் ஓகேமா ஓவியாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பிக்குது ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குமா அவங்க மகளுக்கு குறிப்பா தியானம் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எங்களுக்காக ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க சார் ரொம்ப நல்லதுமா அதாவது நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் ஒரு சுகமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நல்ல வசதியான வாழ்க்கை இதெல்லாம் அமையறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழியை நம்ம காட்டணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக விளக்கேற்றுங்கள் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டே வரும் நேயர்களும் இதை வந்து தொடர்ச்சியாக கவனிக்கிறாங்க விளக்கேற்றக்கூடிய முறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதா சொல்றாங்க அவர்களுக்காக சிறப்பான ஒரு விஷயம் நம்ம சொல்ல போறோம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுவதிலே மூன்று வரிசையாக தீபம் ஏற்றலாம் மூன்று வரிசைகள் முதல் வரிசையிலே மூன்று தீபம் இரண்டாவது வரிசையிலே ஆறு தீபம் மூன்றாவது வரிசையிலே ஒன்பது தீபம் இதுதான் இதோடைய சிறப்பு அந்த மூன்று வரிசையாக தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுகிற போது அந்த முதல் மூன்று தீபம் இருக்கு பார்த்தீங்களா இது நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றணும் அடுத்து வரக்கூடிய ஆறு தீபம் குபேர விளக்குன்னு கிடைக்கும் அந்த குபேர விளக்கு ஏற்ற வேண்டும் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது வரிசையிலே ஒன்பது விளக்குகள் வருது அந்த ஒன்பது விளக்குகளும் நெய் தீபங்களாக ஏற்றலாம் இப்படி ஏற்றி வருகிற போது ஒரு வளமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையுமா இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்மளுடைய நேர்களுக்கு கிடைக்கும் இது அற்புதமான விளக்கு பரிகாரம் மூன்று வருஷங்களில் தீபம் ஏற்றக்கூடிய பரிகாரம் செய்து பார்க்கட்டும் அற்புதமான வெற்றிகளை நம்முடைய அன்பு நேயர்கள் பெறட்டும் ஒளிமயமான வாழ்க்கை பெற அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேரடியான ஜோதிட ஆலோசனைகளிடம் பெற விரும்பினாலோ தொலைபேசி மூலமாக எங்களுடைய ஆலோசனையை பெற விரும்பினாலோ சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்